பாஜக கூட்டணி வந்து இங்கே என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் என்பதை தாண்டி அதிமுக செய்யறதை பாஜக செஞ்சிருக்கு என்னென்னா கூட்டணிகள்லாம் சிறு சிறு கூட்டணிகள்லாம் இருக்க கட்சிகள்லாம் இருக்குல்ல அந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒரு ரீசனபுளான கூட்டணியை வந்து அமைச்சிருக்காங்க தான் சொல்லணும் இதை அதிமுகவை மீட்டு இரட்டை இலை மீட்டு உறுதியான தலைவராக இருக்கிற எடப்பாடினால் அடுத்த கட்டத்துக்கு அவர் நகரல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் இப்போது இந்த இரண்டு கட்சிகளுக்குமே இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் பாஜகவுக்கு போயிருக்காங்க நம்ம ஏற்கனவே மக்கள் நல கூட்டினு பார்த்தோம் அதே போல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு மூன்றாவது அணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அது ஓட்டாக கன்சல்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்கு அப்படி ஒரு டேட்டா இருக்கும்போது பாமக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது பாஜகவுக்கு சாதகமாக பாதகமா என்பதை தாண்டி இது பாமகவுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராயிரம் வட சென்னையில் அவர் வேட்பாளர் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அவருக்கு நல்லா தெரியுது நாளைக்கு மூணு மணிக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல் மொதல் நாள் நைட்டு அடிச்சு பிடிச்சி ஜனங்களை வர வச்சு எல்லாருக்கும் போடவேன் அதாவது மொத்தமா கொடுக்கதா இருந்தது வச்சு எல்லாருக்கும் கொடுத்து தீர்த்தாங்க ஏன்னா அவருடைய சிதம்பரம் தொகுதியில் பெரிய அளவில் பாமகவும் தெமு இது பாஜகவும் சேர்ந்து வாக்குகளை பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் பொழுது பார்த்தா திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் இனி நீ பேசாதியா வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இது தேர்தல் திருவிழா நம்ம தொடர்ந்து அரசியல் சம்பந்தமாக குறிப்பாக தேர்தல் சம்பந்தமான அப்டேட்டுகளை தொடர்ந்து பேசிட்டு வரோம் அது அரசியல் அறையில் தொடர்ந்து பேசிட்டு வரோம் இது என்ன ஆகுதுன்னா ரொம்ப லென்த்தாக போகுது அதாவது அவங்களுக்கு கரெக்டாக வந்து கொடுக்க வேண்டிய டைம்லேயும் கொடுக்க முடியல அதனால் வந்து நானும் அதே போல் எடிட்டர் இன் சீஃப் முத்தலிஃப் சேர்ந்து தொடர்ந்து அரசியல் சம்மந்தமாக வருகின்ற தேர்தல் சம்மந்தமாக பல்வேறு அப்டேட்டுகளை தேர்தல் திருவிழா என்ற நிகழ்ச்சியின் மூலம் கொடுக்க இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் தேர்தலில் அரசியலில் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லிடலாம் தேர்தல் திருவிழா வந்து சாருக்கு நேரமின்மை சில விஷயங்களை நம்ம கொடுக்கணுன்றதாக உட்காந்து பேசுகிறோம் ரெகுலராகவே பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் ஒரு விஷயம் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அரசியலுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம கிடைக்கிற தகவல்களை பரிமாறத்துக்காக அரட்டை நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு பத்து மணி அந்த மாதிரினா இது நடுவில் டக்குன்னு போட்டு இது ஆக்சுவலாக ரெகுலராக ஏழு மணி வர மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அதுக்காக தான் இந்த இது உட்காந்து பேசுகிறோம் என்ன நினைக்கிறீங்க இல்லை இது கரெக்டாக நல்லா போவோம் ஏன்னா எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொம்போது வரைக்குமே இது தொடர்ந்து பண்ணுவோம் அதை தவிர்த்துட்டு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் பண்ணுவோம் நடுவில் வந்து வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணலாம் சரிங்க சார் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அரசியலில் குறிப்பாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்படிதான் கூட்டணி இப்போதைக்கி அமைஞ்சிருக்கு பாஜக கூட்டணி வந்து இங்கே என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் என்பதை தாண்டி அதிமுக செய்யாததை பாஜக செஞ்சிருக்கு என்னென்னா கூட்டணிகள்லாம் சிறு சிறு கூட்டணிகள்லாம் இருக்க கட்சிகள்லாம் இருக்குல்ல அந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒரு ரீசனபிளான கூட்டணியை வந்து அமைச்சிருக்காங்க தான் சொல்லணும் அதிமுக வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன் தமிழ் அன்சாரி கூட அவங்களால வந்து தக்க வச்சுக்க முடியல அப்படி இருக்கும்பொழுது பாமக பாஜக பக்கம் போயிருக்கு எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள் இந்த இப்போ வந்து அதிமுக வந்து மீட்டு எடுத்தார் எடப்பாடின்னு சொல்லுவாங்க அவர் கிட்டத்தட்ட அதில் ஜெயிச்சிட்டார் இன்றை வரைக்கும் ஓட ஓட நேற்று கூட கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கினார் ஓபிஎஸ் தீர்ப்பு வாங்கிட்டு இவங்களாம் மேடை ஏற்றலன்னா ஒரு துண்டை கட்டிக்கிட்டு பிரதமருக்காக நான் வந்து வேண்டுதல் பண்ணுறேன்ட்டு போனார் அது ஒரு பார்ட்டு இதை அதிமுகவை மீட்டு இரட்டை இலையை மீட்டு உறுதியான தலைவராக இருக்கிற எடப்பாடினால் அடுத்த கட்டத்துக்கு அவர் நகரில் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் இடைப்பட்ட காலம் இருந்தது இல்லை சேம் என்டிஏ கூட்டணியில் தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க இவங்களை அதிமுகவுக்கு தக்க வச்சுக்கிற வேலையை ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிருக்கணும் இதை நான் சொல்ல பலரும் சொல்கிறாங்க இவர் ஆரம்பத்துலேயே இந்த வேலையை பண்ணியிருந்தான்னா கூட்டணிக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து வச்சுருந்தா பிஜேபியால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இவங்க சண்டை பிஜேபி இருக்குதா இல்லையா இப்படி போயிட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிகள்லாம் தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு உடைய விளைவு இன்றைக்கி வந்து பாமக பாமக பற்றி அவருக்கு தெரியாதது கிடையாது ஏன்னா அவங்க கடைசி நிமிடம் வரை என்ன முடிவெடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்பாவுக்கும் பிள்ளைக்கு தான் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஸ்டாலின் கிட்டே எல்லாம் பேசிட்டு ஓகே பண்ணிட்டு காலையில் பார்த்தா லீலா பேலஸில் ஏடிஎம்கே கூட்டணியில் கையெழுத்து போடுறாங்க அந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கே அதிர்ச்சி கொடுத்தவங்க இது அந்த முந்தைய வரலாறுகள் பார்த்தா தெரியும் மகன் ஒரு இடத்துல பேசியிருப்பார் அப்பா ஒரு இடத்துல ஆனால் ஒவ்வொரு தடையுமே தப்பான எடுப்பாங்க இவ்வளோ சாமர்த்தியில் காமிப்பாங்க முடிவு தப்பாக இருக்கும் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு ஒரு தடவை முடிவு எடுத்தாங்க பதினாறு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அது வந்து மிகப்பெரிய இமாலய இமாலயத்தாவருன்னு அப்போ எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க அடுத்த முதல்வர் அன்புமணி தான் அப்படின்ற மாதிரி போனாங்க அப்புறம் அதை ஓட்டியே தான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுலேருந்து இவங்க இறங்கி வர்றதே பெரிய சிக்கல் சிக்கலாகிடுச்சு இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அப் திமுக கூட்டணில் இருந்துருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சாங்க ஆனால் இவங்க வந்து தப்பு பண்ணிவிட்டு என்டிஏல போயிட்டு எம்பி ஒன்றுமே இல்லை அதே என்டிஏ கூட்டணியில் கூட இருந்ததுனால அஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிது இந்த தடவையும் பாருங்க பாஜக கூட போய் கடைசி டைமில் அதாவது அவங்க கட்சிக்குள்ளேயே எயிட்டி பர்சன்ட் ஏடிஎம் கூட போகணுன்னு நினைக்கிற நேரத்தில் இவங்க வந்து அந்த முடிவெல்லாம் மாற்றிக்கிட்டு இதில் போயிருக்காங்க இது வந்து ரெண்டாக பார்க்கலாம் ஒன்று எடப்பாடி விட்டுட்டாருன்னு அர்த்தம் இவங்கள உள்ளே இழுத்து போகிறதுக்கான வேலை பண்ணலை அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து இருந்து பல விஷயங்கள் அதுக்கு அவங்க தயாராக இல்லை பாஜக அந்த தேவைகளை நிறைவேற்றியதாகத்தான் நமக்கு தகவல் வருது அப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு முடிச்சுட்டு இவங்க கட்சி போனாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு தான் தந்தையும் மகனும் போயிருக்காங்க அப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார்கள் வெற்றி என்பது நிச்சயமே இல்லை இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போனாலும் இவங்க ஒன்று திமுக இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கணும் என்டிஏ கூட்டணியில் இருந்தால் எதிர்காலமே இல்லை அப்படின்றது இதெல்லாம் நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதா தெரியும் ஏதோ சில லாபங்களுக்காக போகிறாங்கன்றது பொதுவான கருத்தை யாருக்கிட்ட கேட்டாலும் இருக்குது பாமக தொண்டர்கள்டே அந்த கருத்து இருக்குது இது ஒரு பாட்டு அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க தமிமுன் அன்சாரி கூட தக்க வைக்க முடியலன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தமிழ்மொன் அனுசாரி ஜவாஹருல்லா அந்த மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்தவர் பிரிஞ்சு வந்தார் இவங்க இருக்கிறதில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற கண்டிஷன் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இவர் எங்கே போவார் அப்படின்ற பார்வை அப்போ அதிமுக போக முடியாது அந்த டைமில் இவர் வலுக்கட்டாயமாக திமுகவை சந்தித்து ஆதரவு கொடுக்குறாரு அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னடா இது மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் இவர் போக மாட்டார் இந்த மாதிரி போகிறாரு அப்போ பாஜக இருந்துச்சு அதில் ஒரு நியாயம் அது அப்போது அப்போ வேறு வழி இல்லை இன்னொன்று இந்த கூட்டணி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் பேசுனதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தடவை தான் அந்த பிரச்சனையே இல்லைல்ல தமிழ் சாரியும் அவங்கள வந்து பார்த்துட்டார் அட்லீஸ்ட் அவரை தக்க வைக்க கூட முடியலன்னா என்ன அர்த்தம் ஒரு எம்பி சீட்டு நாங்கள் பாருங்கள் முஸ்லீம்களுக்கு அங்கே ஜவஹர்லா கொடுக்கல நாங்கள் பாருங்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரி அது கூட வேணாம் பிரச்சாரத்துக்கு அவங்க செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துருந்தால தமிழ் முன்னான்சாரி இங்கே இருந்திருப்பார் ஏன்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஏதோ ஒரு வகையில் இவர்கள் தமிழ் முன்னான் சாரியை தக்க வைக்க தவறிவிட்டார்கள் அதில் எடப்பாடிக்கு தோல்வி தான் அப்படின்னு ஏன்னா தமிழ் முன்னான்சாரி நான் எப்படி பார்க்குறேன்னா மிகப்பெரிய பிரச்சாரகர் டெல்டா மாவட்டத்திலிருந்து வந்தவர் அங்கே நல்ல செல்வாக்கு இருக்குது அவர் தமிழகம் முழுவதும் இந்த திமுக கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாருன்னா இன்னொன்று மோடி அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தயக்கம் இருக்கும் தமிழ் முன்னன்சாரிக்கு பிரச்சனை இருக்காது அவரை இறக்கி விட்டால் அந்த வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து மிஸ் பண்ணாங்க ஒரு வேளை எஸ்டிபிஐ கையில் இருக்குது இவர் தேவையில்லைன்னு முடிவு பண்ணாலும் தெரியாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவுக்கு ஒரு டிராபேக் தான் நம்ம சொல்லலாம் இது ஒரு பார்ட்டு நினச்சதை பிஜேபி சாதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க பிரேமலதா மட்டும்தான் நாளைக்கு அனையமாக அதிமுக கூட்டணியில் ஓகே ஆகிடும் அப்படின்னு நம்பலாம் இல்லை சார் பாஜக பாமக வந்து பாஜகவுக்கு போயிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரெங்க் என்ன ஒரு வெற்றி பெற ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக சொல்கிறாங்க இது வரைக்குமே நிருபகிக்கல இப்போ பாமக போயிருக்காங்க அந்த பக்கம் பாமக வந்து ஸ்டாண்டர்டாக அவங்கள்ட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் எப்பொழுதுமே இருக்கும் ஸோ தான் வந்து பாமக நம்ம பக்கம் வந்தால் அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வரும் ஸோ அதனால் நம்ம கட்சி கெட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே பிளான் பண்ணுவாங்க இப்போது இந்த இரண்டு கட்சிகளுக்குமே இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் பாஜகவுக்கு போயிருக்காங்க நம்ம ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி பார்த்தோம் அதே போல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு மூன்றாவது அணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அது ஓட்டாக கன்சல்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்குது அப்படி ஒரு டேட்டா இருக்கும்போது பாமக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது பாஜகவுக்கு சாதகமாக பாதகமாக என்பதை தாண்டி இது பாமகவுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதகம் ஏன் பாதகம்னா சரி அஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க பாஜக எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதே போல் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எத்தனை பர்சென்ஜ் ஓட்டு வச்சுருக்காங்க தெரியும் நம்மளுக்கு தாண்டி இந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டை என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த போகிறாங்க அவங்கள்ட்ட என்ன வந்து கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு வந்து பாஜகவை பொதுவாக அரசியல் கட்சிகள் என்ன விமர்சிங்கன்னா மதவாத கட்சின்னு விமர்சிப்பாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவை இப்போ இருக்கிற பாமகவை சாதியவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தொடக்கத்தில் இருந்த பாமக வந்து அனைவருக்குமான கட்சியாக இருந்துச்சு எல்லா மதத்தினரும் சாதியினரும் இருப்பாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு மதவாத கட்சியும் ஒரு சாதியவாத கட்சியும் சேர்ந்து ஏன்னா எல்லா 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 மக்கள்கிட்டையும் அந்த ஓரளவு வந்து அந்த மதவாதமும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சாதிவாதமும் இருக்கும் இப்போ வன்னியரசர்லேயே வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது இந்த சாதியை தாக்கத்தை இல்லை நான் வந்து இந்த சாதியை பின்பற்றுறேன் அதனால் பாமக ஓட்டு போகிறேன்னு போட மாட்டாங்க அதுலேயும் நடுநிலைமையான ஆட்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜகவுக்கு போயிட்டீங்க இங்கே பாஜக ஏற்பு மாநில தமிழ்நாட்டை பொறுத்தவங்கே இருக்குது நீங்கள் வெற்றி பெற மாட்டேங்குது தெரிஞ்சது பாமகாவில் இருக்கிறவங்களே வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்க நினைக்கிறீங்களா ஏன் அப்படி இருந்தும் போகிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கறது சில அனுகூலங்கள் அது அங்கே நிறைவேறலை அதிமுகவில் இல்லை என் கட்சி அஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு அனுகூலம் தான் முக்கியம் ஆமாம் அது அது அதுதானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குழந்தைக்கு கூட தெரியும் நம்ம செய்தியாளர்கள் பலரும் பேசுறது திமுக கூட்டணி எந்த மாதிரி இருந்தது அந்த வேவ் அந்த பயங்கரமாக இருந்தது அந்த டைமில் போய் திமுகவோட சேராமல் ஏ அதிமுக கூட்டணியில் யாராவது சேருவாங்களா சில அனுகூலங்கள் அது உடைய விளைவு அதாவது அரசியல் அறிந்த அறிஞர் பெரிய ஆள் அப்படின்னா ராம்தாஸ் சொல்லலாம் அவரே அந்த தப்பான முடிவு எடுக்கிறாருன்னா அந்த அனுகூலம் இது ஒரு பார்ட்டு இன்னொன்று பாஜக இந்த எலக்ட்ரல் பாண்டு இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்களை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ அதை என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒன்று ரெண்டாவது இவங்களுடைய எத்தனை வேட்பாளர் வேணாலும் போடட்டும் அதிகபட்சமாக வாக்குகளை பிரிப்பாங்க மூணாவது விஷயம் பாமக தொண்டர்களே இந்த கூட்டணியை மனதோ அதாவது ரொம்ப ஆரவாரத்தோடு ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்று வரைக்கும் நேற்று மாலை வரைக்குமே நேற்று இல்லை முந்தா நாள் மாலை வரைக்குமே இவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி போய் ஒரு பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்தார் அதில் சில விஷயங்களையும் கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் ஒத்துக்கலை எடப்பாடி நம்ம கிடைச்ச தகவல் சில விஷயங்களையும் கேட்டது அவர் ஒத்துக்கலை அதுக்கு மறுபடியும் ஆழம் தான் அந்த அருள் அமைச்சது அப்போவும் அவர் ஒத்துக்கலன்றது பிறகுதான் இங்கே வராங்க பாஜகவும் சில விஷயங்களை ஒத்துக்கல அண்ணாமலை இடைக்கால ஏற்பாடாக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அதோடைய விளைவு தான் இவங்க பாமக கூட்டணி உறுதியாச்சு கரெக்டாகிடுச்சு அந்த மாதிரி கூட்டணியும் உறுதியாகிடுச்சு அண்ணாமலை என்னன்னா நம்ம புலிவாலை பிடிச்சிட்டோம் மேலேருந்து கேட்பாங்க நம்ம இவ்வளோ உடச்சிட்டு வெளியில் வந்து கூட்டணியே வச்சிக்கலன்னா பெரிய சிக்கல்னால அண்ணாமலை செய்த சில கடைசி நேர ஏற்பாடுகள் தான் பாமக வந்து அவங்களோட வந்தது அது என்னென்ன தகவல்கிறது கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வெளியே வரும் பத்து சீட்டுன்னு சொல்கிறோம் பாமக வந்து எப்போவுமே கூட்டணியில் எப்படி பார்ப்பாங்கன்னா பாஜகலாம் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன கட்சி பாஜக விட அதிகமான சீட்டு எங்களுக்கு இருந்தால்தான் வருவோம் எவருக்குதான் போன தடவை ஆமாம் அவங்களுக்கு இருபது குத்தணே நான் இருபத்தி மூணு கொடு அவனுக்கு பத்து குத்துனா நான் பன்னெண்டு கொடு இல்லை நாடாளுமன்ற தேர்தலே அப்படி தான் இருந்துச்சு ஏழு சீட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து பாஜக அஞ்சு வாங்கினாங்க அஞ்சு வாங்கினாங்க சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூணு இருபத்தி மூணு வாங்கினா அவங்க இருபது இது பண்ணாங்க அவங்களோட ஜாஸ்தி வேணும் அவ்வளோதான் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி பாஜகவுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அண்ணாமலையுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு போய் நிற்கிறாங்க இதுவே வந்து பிரச்சாரத்தில் பெரிய ஒரு விஷயமாக மாறும் இன்னும் பல விஷயங்கள்ல பாஜகவுடைய இதை இவங்க சமக்க வேண்டியிருக்கணும் அதை தாண்டி ஓட்டு எப்படி சார் போடுவாங்க பாஜக இருக்கிற ஒரு கூட்டணி இருக்குது அதுக்கு போடுவாங்களா ஏன்னா வெச்சு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கே தெரியுது ஓகேங்களா பெருசாக ரெண்டு கட்சிக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அதை தாண்டி அதிமுக திமுக மேலே என்ன அதிருப்தி இருக்குது எனக்கு திமுக மேலே அதிருப்தி நான் அதிமுக ஓட்டு போட போகிறேன் நான் ஏன் பாமக பாஜக இருக்கிறான் அன்னைக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படி போட்டாலும் வெற்றி பெறவங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அதிக ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறது வந்து திமுக கட்டுறது அதிமுக தான் அங்கே இருக்கிற அங்கே வந்து அந்த இந்த விவகாரத்தை அதிமுக கையில் எடுக்கணும் பாமக இது பாஜக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு வீணாக போகும் திமுகவை இந்த தொகுதியில் இந்த வேட்பாளரை வீழ்த்த வேண்டுமென்றால் இப்போ தமிழ்ச்சி தங்கப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் டென்ஷன் நிலை எட்டியே பார்க்கல இவங்க எந்த வேலையும் செய்யலை நாங்கள் பார்லிமெண்ட்டை முப்பத்தஞ்சு நாள் சம்பிக்க வச்சோம் எங்கள் வேட்பாளர் பண்ணுவார் வெள்ள நிவாரணம் பண்ண எங்கே போனாங்க அப்போ இந்த வேட்பாளர் தேவையா இவர்களை வீழ்த்தணுன்னா நீங்கள் இங்கே நிற்கிற பாஜக வேட்பாளரை ஆதரித்து உங்கள் வாக்குகளை வீணடித்து மீண்டும் அவரையே வெற்றி பெற செய்கிறதுக்கு உங்கள் வாக்குகளை எங்களுக்கு போட்டீங்கன்னா நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்ற பிரச்சாரத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் கொண்டு போகணும் இப்படி கொண்டு தான் ஜெயிக்க முடியும் பாஜக பாமக கூட்டணிக்கு அடிக்கிற வாக்குகள் போயிடுச்சு இப்போ கைவிட்டு இனிமேல் நடக்குது சொல்றேன் இது வரைக்கும் எடப்பாடி என்ன முயற்சித்தரெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்போ நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் பேசியிருக்கோம் வீக்கா இருக்கிறது அடிக்கிறது தான் ஒரு சாணக்கியத்தனமான விஷயம் வீக்கா இருக்கிறதுனா கூட்டணி கட்சிகளுடைய இடங்கள் இது ஒரு பாட்டுன்னா இன்னொரு பாட்டு என்ன பண்ணணும் இந்த கூட்டணிக்கு நீங்கள் போடுற ஓட்டு வேஸ்ட்டுங்க அப்படின்னு இது எங்கே செல்லாது அப்படின்னா நீங்கள் திருமாவளவன் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார் ஏன்னா அவருடைய சிதம்பரம் தொகுதியில் பெரிய அளவில் பாமகவும் தெமு இது பாஜகவும் சேர்ந்து வாக்குகளை பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் பொழுது பார்த்தா திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் திருமாவளவன் ஒர்க் பண்ணணும் இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதிமுகவும் ஒர்க் பண்ணிச்சுன்னா நீங்கள் திருமாவளவனை வீழ்த்தணும் இவங்களை இது பண்ணணும்னா வன்னிய சொந்தங்களே நீங்களே இவங்க தவறான முடிவு எடுத்து திருமாவளவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்ணுறாங்க உங்களுடைய வாக்குகள் திருமாவளம் வீழ்த்த வேண்டும் என்றால் ரெட்டைலேருக்கு தான் போடணுன்ற மாதிரி பிரச்சாரத்தெல்லாம் கொண்டு போனால் ஒழிய திருமாவளவனுடைய வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிறகு ஜாஸ்தி ஆகியிருக்கு தான் நான் சொல்லுவேன் ஆமாம் ஏன் உங்களுக்கு வன்னிய சொட்டு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஒரு வேறு அந்த அதிமுக கூட்டணியில் இருந்தால் அந்த வாக்குகள் ஃபுல்லாக இதாகவும் வந்திருக்கோங்க திருமாவளம் சிக்கலாகும் சேம் ரவிக்குமாரும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாருன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது திருமாவளவன் அளவு இருக்காது மெனக்கெடணும் இதை முறியடிக்கணுன்னா அதிமுக இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றது தான் பத்து தொகுதிகளும் கொடுத்துருக்காங்க பத்து தொகுதிகளும் பார்த்தாலே எல்லா வட மாவட்டங்கள் தான் திமுக நிற்கிற இடங்கள் திருமாவளவம் நிற்கிற விடுதலை சத்தியுடைய ரெண்டு தொகுதிகளும் பாமக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காக விழுப்புரத்தில் ப்ளஸ் தர்மபுரி கடலூர் கொடுப்பாங்க கடலூர் நிற்கிறாங்க தருமபுரி அப்போ இது எல்லாமே பார்த்தா இவங்க இவங்க நிற்கிறது தான் பாமக இது விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடைய பிரதான அரோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி எல்லாமே திமுகவுடைய இதுதான் தான் அதில் வந்து பார்த்தா இவங்க டஃப் கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சா தருமபுரி தருமபுரியில் வந்து தனியாக நினைவு அன்பு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு தேர்தலில் வந்து தனியாக நினைவு அன்புமணி வெற்றி பெற்றார் நினைக்கிறேன் அது எந்த தேர்தலும் தெரியல வெற்றி பெற்றார்

இவங்க வந்து தனியாக நின்னாங்க டிஎம்கே தனியாக காங்கிரஸ் தனியாக வெளியே நின்னாங்கல்ல ஆமாம் 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 அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாய்ப்பு அதே ஒரே ஒரு தொகுதி தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் வந்து அதிமுக வெற்றி பெற்றது ஒரு தொகுதி மட்டும் அன்புமணி வெற்றி பெற்றார் அந்த தேர்தலுக்கு பிறகு தான் முனுசாமியை வந்து அந்த மாவட்ட சில பகுதியில் தான் அப்போது அதுக்கு அவர் காரணம் இல்லை ஆனால் அங்கே கவனம் செலுத்தி நான் தான் சொல்கிறேன் அதிமுக இன்றைய பிரச்சனையில் நம்ம இந்த விவாதத்தில் இது பண்ண வேண்டியதுன்னா அதிமுக அவங்களுடைய ஹோம் ஒர்க்கை அதிகப்படுத்தணும் அவங்க இந்த வீக்கான தொகுதிகளில் குறி வச்சு அடிக்கிறது ஒன்று ரெண்டாவது இது மாதிரி தொகுதிகளில் பிரச்சாரத்தை அவங்க கொண்டு போகிறதுன்றது இவங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கடுமையாக கொண்டு போகணும் ப்ளஸ்ஸு பாஜகவுக்கு எதிராக இருக்கிற கட்சினால் நாங்கள் தான் திமுக இல்லை திமுக எப்படி பாருங்கள் அப்படின்னு இந்த மார்ட்டின் விவகாரம் இந்த விவகாரத்தெல்லாம் கையில் எடுக்கணும் இது எல்லாம் எடுத்து பண்ணால் ஒழிய நீங்கள் அதிமுக பெரிய வெற்றியை பெறுவது பெரிய கஷ்டம் ஏன்னா இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எல்லோடைய எண்ணமும் நான் பேசின வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரெண்டு மூணு கூட்டணியாக பிரிஞ்சாச்சு எப்போ இந்த மாதிரிலாம் பெரிய நாலு கட்சியாக நாம் தமிழும் ஒரு பசு ஆமாம் நாம் தமிழர் நம்ம எப்போல்லாம் இதாகிறோமோ நம்ம கூட்டணி வலுவாக இருக்குது வெளியில் அதிமுக கூட்டணி உடஞ்சி ஒன்று துண்டா நிற்கிது அப்போ அதிமுக தனியாக நிற்கிறதுனால ஈஸியாக ஜெயிக்கலான்ற மிதப்பில் இருப்பாங்க அந்த மெதப்பை பயன்படுத்துவது தான் அதிமுகவுடைய வெற்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை பயன்படுத்தலைன்னா தோல்வி நிச்சயம் திமுக கூட்டணி ஜெயிக்கும் இதுதான் நம்ம இங்கே பதிவு பண்ண முடியும் சரிங்க சார் இன்னொரு பக்கம் தமிழ் தமிழ்மன்சாரி அவர்கள் வந்து வாண்டடாக போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தாரு நாங்கள் வந்து தேர்தலில் வந்து ஆதரவு தருவோம் அதே போல் ஏன்னா பாஜக முதல்ல இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர் என்று எல்லாம் கூட்டணிக்கு போயிருக்காரு வாபஸ் பெருகிறோம் அதிமுக அதிமுக கொடுத்த வாக்கு வா வாக்குறுதியை ஆதரவை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி எப்படி உடனே மாறிட்டார் எங்கன்னா ஏற்கனவே வந்து ஜவஹர்லால் அவருடைய தான் அவர் பிரிஞ்சு வந்தார் இப்போ பாஜகவும் இல்லை போனதுக்கான காரணம் என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மூலம் தக்க வைக்க எடப்பாடி தவறிவிட்டார் தமிழ் அன்சாரிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கணும் இப்போ கலைஞர்லாம் பார்த்தா சீட்டு கொடுப்பாரு சில பேருக்கு மீதியாவில் வந்து எப்படியாவது பேசி உனக்கு இதயத்தில் இடம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் சட்டசபை தேர்தலில் உனக்கு நான் நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் உனக்கு இந்த இவ்வளோ தொகை வாகனம் மற்ற விஷயம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செலவு செலவுலாம் பார்த்துக்குவாங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்றது ரொம்ப பேரை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்கணும் அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல இல்லையா அதிக தேவைகளை திமுக நிறைவேற்றி தரணுன்னு திமுகலேருந்து இருந்து பேசியிருக்கலாம் நீங்கள் வாங்க சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் எம்என்ஏக்கு ஈக்குவலாக உங்களுக்கு எம்எம்ஏக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சீட்டு தரோன்னு ஏதாவது பேச்சிருக்கலாம் இன்னொன்று தமிழ்மூனான்சாரி என்ன நினச்சிருக்கலாம் வலுவான கூட்டணி காங்கிரஸ்லாம் இங்கே வந்துடும் நினச்சி போயிருக்கலாம் எதுவுமே வரல எல்லாருமே அங்கே தங்கிட்டாங்க பாமகவும் இன்றைக்கி தான் அந்த முடிவு எடுக்கிறார் நல்லா கவனிக்கணும் அப்போ பாமகவும் இல்லை இது தோக போகிற கட்சியில் நம்மையே இருக்கணும் அப்படின்னு அற்ற நீர் குளத்து அறுபறவை குளத்துல குளத்தில் எல்லாம் வற்றி போச்சுன்னு பறவை பறந்துடும் அந்த மாதிரி பறந்துட்டாரா தெரியல இல்லை அவங்க பறவை எல்லாமே பறந்துட்டாங்க இல்லை நீ ஒரு பல பறவைகள் வரல இல்லை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அதிமுக கட்சியில் இருந்து இப்போ தமிழ் மனிச்சர் எடுத்துக்கிறாங்க என்னென்ன பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அங்கே போயிருக்காரு பாமக அங்கே போயிருக்கு இன்னும் தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க அவங்க மொழி இன்னைக்கு வழக்கு ஏதோ தேர்தல் ஆணையம் சார் இப்போ போட்டிருக்காங்க மூணு பிரிவுகளில் எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுமே தொடருமா இல்லையான்னு சொல்ல தெரியல ஏன்னா அதுவும் பூனை மேல் மதில் மதில் மேல் மதில் மேல் பூனை எப்படி வேணால் வச்சிக்கலாம் அதுவும் அப்படி தான் ஏன்னா எப்போ வேணாலும் அவங்களுக்கும் வேண்டிய விஷயங்கள் கவனிக்கப்பட்டால் அவர்களும் போவாங்க அவங்களுக்கு தேவைன்னா ராஜ்யசபா சீட்டு இப்போ ஒரு வேளை இவர் என்னையாக இருக்கிறதுலாம் போயிட்டாங்க சரி வாங்க ராஜ்யசபா சீட்டு தானே கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணாருன்னா ஒருவேளை நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு விஜயகாந்த் மரணம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு பாமகவும் இல்லை ம மற்ற இது திமுக வட மாவட்டங்களில் வெயிட்டாக இருக்குது நம்மளும் கொஞ்சம் கால் பதிக்கணும் அதை பண்ணோன்னா சரி இவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது அந்த அம்மா மேலே கேஸ் ஏன் வந்தது தேர்தல் விதிமீறல்னால் யாராவது தேர்தல் அறிவிச்ச கட்சி ஆஃபீஸில் கூட்டம் போட்டு எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுப்பாங்களா அட கவர் கொடுத்தாலே எப்படி கொடுக்குறாங்கன்னா முன்ன முன்ன அந்த இதெல்லாம் எடுத்தாங்கன்னா துட்டு போடுவாங்க அதுவே இந்த தேர்தல் இதெல்லாம் நெருக்கி யாவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னா அதை கூட போடுறதில்ல எப்படி பண்ணுவாங்கன்னா பண்ணோனா தனியாக அங்கே பின்னாடி காசு கொடுத்துருவாங்க அதில் தட்டில் போட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் மறைமுகமாக கொடுத்துட்டுருக்குறது இந்தமா கூப்பிட்டு பகிரங்கமாக எல்லாருக்கும் வச்சு தையல் மிஷின் கொடுத்துட்டு உக்காந்து குரூப் போட்டால் எடுத்துக்கிட்டா இவங்க மேலே கேஸு அது பண்ணுறது தான் நீ பார்த்தீங்கன்னா அந்த இவர் ராயபுரம் மனம் வட சென்னையில் அவர் வேட்பாளர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவருக்கு நல்லா தெரியுது நாளைக்கு மூணு மணிக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல்னு முத நாள் நைட்டு அடித்து பிடிச்சி ஜனங்களை வர வச்சு எல்லாருக்கும் புடவை அதாவது மொல்லமாக கொடுக்கறதா இருந்தது கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் கொடுத்து தீர்த்தாங்க அதே மாதிரி நம்ம இவர் செந்தில் பாலாஜி டிப்பன் பாக்ஸ் வச்சு கொடுத்தாருல அது இது நீங்கள் உஷாராக எப்படி பண்ணுன்றது தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை தேர்தலுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா நான் அந்த விதிமுறைகள் வந்துடும் அப்போது நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கேஸ் அதே மாதிரி பெஞ்சமின் போயிட்டு ஒரு கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றிருக்கார் அதுக்கு அவர் மேலே வழக்கு ஆனால் இவங்க மேலாம் வழக்கு போடுவாங்க பிரதமருடைய ரோட் ஷோவில் பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு வழக்குன்னு கேட்டால் கலெக்டரு பண்ணுவோன்ட்டு அந்த தலைமை ஆசிரியர் இவங்கள கூப்பிட்டு இப்போ வழக்கம் கேட்குறாங்க ஆக்சுவலாக அதை ஏற்பாடு பண்ண பாஜக மேலேயும் வழக்கு வரணும் அதுதான் நீங்கள் நே தேர்தல் நியாயம்னா பண்ணோம் இந்த அந்த இடத்துல டிஎம்கேவோ ஏடிஎம்கே பண்ணால் வழக்கு உடனே பாஞ்சிடும்ல இதையும் பண்ணணும் அதனால் தேர்தல் வழக்கு ஃபஸ்ட் டைம் மூணு கட்சிகள் மேலே ரெண்டு கட்சி மேலே போட்டாங்க ரெண்டு பேர் மேலே பெஞ்சமின் மேலேயும் பிரேமலதா மேலேயும் இது வந்து புகாராக போயிருக்குது அப்படின்றது தான் இந்த இது அதே போல் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியாக போய் சந்திச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் தொகுதி கொடுத்தா கொடுங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எலெக்ஷனை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜெகன்மூர்த்தி சந்திச்சிருக்காரு ஜெகன்மூர்த்தி கேட்ட தொகுதி திருவள்ளூர் திருவள்ளூர் திருவள்ளுவர் தான் ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அங்கே அதிமுகவும் சரி இவங்களும் சரி சேர்ந்து நின்னாங்கன்னா காங்கிரஸ் கேண்டிடேட்டு வந்து இப்போ சசிகாந்தோ இல்லை வேற யாராவது வீக் கேண்டிடேட்டு தான் ஏன்னா அவரு தேர்தல் அரசியல் பார்த்தவர் கிடையாது அவருக்கு எப்படி அவருக்கு யோசிச்சு இதுதான் இப்படி இப்படிதான் பிரச்சாரம் பண்மாற்றத்தில் தேர்தல் முடிஞ்சிடும் காங்கிரஸுக்காரங்க தேர்தலில் எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியும் அப்புறம் இவர் திமுக ஆட்களை இவர் எப்படி இது பண்ணணும்னா இருக்கிறாங்க ஏ வெளியில வெளியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் தானே அதனால வந்து என்ன ஆகும்னா இவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா சான்சஸ் இருக்கு அதனால இது விழுப்புரம் கிடையாது திருவள்ளூர் தான் கிட்டத்தட்ட அப்படி தான் பேசியிருக்காங்க தெரியல என்ன கேட்குது டாக்டர் வேணுகோபால் அவரும் கேட்டிருக்காரு ஆனால் அவர்ட்ட செலவு செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை அதனால நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை பூவி ஜெகன் ஆருக்கு பிரச்சனை இல்லை ஜெகனுக்கு அதனால் அவங்க இறங்கி பண்ணுவாங்க சந்தோஷமாக பண்ணுவாங்க ஒரு தொகுதி எம்பி சீட்டு எங்கே கிடச்சிருக்குது வரைக்கும் அவங்களுக்கு அது தான் நீ நிற்க போகிறா ஆ அது அதனால் எல்லாம் இறங்கி பண்ணுவாங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே இருக்காரு அப்புறமே வந்து நடுவில் ஸ்டாலின் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் எப்போ இருக்கா அது தெரியல ஸ்டாலின் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து இது பண்ணார் அதுக்கப்புறம் அவங்க இந்த சைடு வந்தார் அது ஒரு பார்ட்டு கிட்டத்தட்ட டிஎம்கே நாளைக்கு தொகுதியெலாம் அறிவிச்சிட்றாங்க இருபத்தோரு தொகுதி உதயசூரியனு ஒரு தொகுதி கொங்கு மக்கள் இது தான் ஆமாம் இருபத்தி ரெண்டு தொகுதி உதயசூரியன் மீதி கூட்டணி கட்சிகள்ன்றது இதில் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு விஷயம் வைரல் இருக்குது கொங்கு மக்கள் கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த இளைஞரணி அவர் பேர் சின்ராஜா சூரியன் ஏதோ ஒரு சூரியன் வரும் உதயசூரியன் சின்னது நிற்கிறாரு அவர் பேர் சின்ராஜுன்னு அவர் பேசிருக்கிறது பார்த்தா அந்த யுவராஜின்னு ஒருத்தர் கூட அரசு கோகுல்ராஜ் கோகுல் அதுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவர் மேல பேசியிருக்காரு எங்கள் இது பெண்ணை அதாவது ராம்தாஸ்லாம் பேசியிருந்தாரலா அந்த மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் படியாக்குறோங்க எங்கள் வீட்டு சோறை வந்து பத்து பேர் நீங்கள் வாங்கி தருங்க பத்து பேர் சோறு கொடுக்குறேன் எங்கள் வீட்டு இந்த மாதிரி பொது வெளியில நீங்கள் அது அந்த என்ன அந்த உறுதிமொழி ஏற்றுக்குறாங்கல்ல அந்த வேட்புமனு தாக்கல் கொடுத்து உறுதிமொழி இருக்கிறதோ இல்லை நாளைக்கு எம்பிஆர்னா உறுதிமொழி அதற்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட்டு எதிர்ப்பானது அது நீங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் இது இருக்குது அதை கீழே கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது என்னையா பெருசு சார் கலந்துக்கிட்டு ரெட்டியார் சமூக இதில் பேசின ஆவேசமான பேச்செல்லாம் கேட்டால் இது எப்படி கொண்டு வராங்கன்னா திமுக நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க இந்த இதுக்கெல்லாம் எதிரானவங்க நீங்கள் பெரியார் இது பகுத்தறிவுன்றீங்க உங்களுடைய கட்சியில் வேட்பாளராக கொடுக்குற உதயசூரியன் நிக்க வைக்கப்படுகிறவர் வன்கொ இது ஆணவப் படுகொலையை ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறது மட்டும் இல்லை செய்வேன்றார் எங்கள் இனத்து பெண்களை எடுத்துகிட்டு போனோன்னா உனக்கு நான் எச்சரிக்கை விடுவோம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவோம் அந்த பொண்ணுக்கிட்ட எச்சரிக்கை சொல்லுவோம் அவ ஒத்துக்கலைன்னா ஆணவப் படுகொலை செய்வோம் ரெண்டாவது ஜெயிலுக்கு போனால் பிரச்சனை இல்லை ஜெயிலில் வந்து நம்ம சமூகத்து ஆட்கள் உள்ள பல்வேறு குற்ற இருக்கிறான் அவனெல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அவனை நான் என்ன சொல்லியிருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் போய் இது பண்ணாத நீ உன்னை வெளியில் எடுக்கிற யார் பண்ணலாம் பண்ணுறேன் நம்ம என்ன பெண்கள் வந்து வேறு யாராவது திருமணம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அதில் இறங்கி நீ சம்பவம் பண்ண நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் இது கிட்டத்தட்ட வன்முறையை தூண்டுவது ஒன் ஃபிஃப்டி த்ரீல வரும் ஒரு ரெண்டு சமூகங்களிடையே இது பண்ணுறது ரெண்டாவது திண்டாமைக்கு தீண்டாமைக்கு இது பண்ணுறது அதுலேயும் வந்துடும் எல்லாத்துக்கும் மேலே அவர் என்ன சொல்கிறாரு ஒரு சமூகத்தையே சொல்கிறாரு என்ன பொண்ணு உனது மாதிரி என்கிட்ட கொண்டு வந்தாங்க நான் கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணேன் அந்த பொண்ணு அதே மாரி நானும் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறாரு அவரு வேறு சமூகமாக இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் லவ் தானே பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி குழந்தை பிறந்தா யாருமா அவங்களெல்லாம் இது பண்ணுவா அப்படின்னா நான் கேட்டேன் இல்லை நாங்கள் வந்து தனியாக இருந்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிச்சு இவ்வளோ சொன்ன பிறகும் நீ கேட்கலன்னா அவனை படுகொலை செஞ்சு அவன் உயிரே இருக்காது நீ உன் காதல் தான் ஜெயிக்கணும்னா அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்ன பிறகு அந்த காதல் முறிந்தது அது பெருமையாக சொல்ல பெருமையாக சொல்கிறாரு அப்போது கொலை மிரட்டல் இவ்வளோ கொலை மிரட்டல் வன்கொடுமை இந்த மாதிரி இரு சமூகங்களுடைய எல்லா செக்ஷனும் போடக்கூடிய நிலையில் பேசியிருக்கிற ஒரு ஆளை வேட்பாளராக அறிவித்து அந்த கட்சிக்கு சின்னத்தையும் கொடுக்குதுன்னா திமுக இது என்ன சமூக நீதி இந்த கேள்வி இன்றைக்கி முழுவதும் சமூக வைரல் ஆகிட்டு இருக்குது இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது திமுக தலைமை அந்த வேட்பாளரை போட்டாங்கன்னா உண்மையிலேயே இந்த பிரச்சனை ஆகும் திமுக மேல இருக்கிற அந்த நம்பிக்கை உடையும் இது வந்து நம்ம அந்த கொங்கு மக்கள் இது விடுதலை சத்துக்கள்லேருந்து எதிர்ப்பு வந்துருக்கு கௌதமன் சன்னா பேசுறீங்க நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வேட்பாளரை போட்டிருங்க அந்த வேட்பாளர் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்போ அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சா இதற்கு என்ன அதுக்கு வந்து விடுதலை சக்திகள் இருக்காங்க அதே கூட்டணியில் என்ன விளக்கம் கொடுப்பாங்க ஏத்துக்கிறீங்களா செய்தி செய்திதாரர்களே போய் கேட்குறாங்க ஏத்துக்கிறீங்களா அதுவும் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி அவர் பேசுகிற அந்த பேச்சு இருக்க நீ சம்பாதிச்சு நீ இது பண்ணி நீ வாடா மேலே வா ஆசைப்படுற எங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே மேலே வந்துடன்னு பார்க்குறேன் என்றதெல்லாம் வந்து எதில் அந்த பேச்சை சேர்க்கணும்னு தெரில மிக மிக மோசமாக வன்முறை துண்டுற அந்த பேச்சு அது கூட இருக்க விடுதலை சிறுத்தைகள் மற்றவங்களாம் அதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றதான் நீங்கள் சொன்னபடி நாம் கேள்வியாக வைக்கிறோம் இன்றைக்கி இது வைரலாகிற பிரச்சனை சார் ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நாளைக்கு அறிவாளையத்தில் நடக்குது ஆ விட் சாரி வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படி சொல்லுங்கள் பழைய பாணிலே இருக்கிறீங்க சரி வீடியோ கான்ஃபரன்ஸில் நடக்குது என்ன பேசுவாங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறாங்க என்ன அறிவிப்பை தலைவர் சொல்லுவார் திமுக தலைவர் மூணாவது சொன்னதான் நடக்கும் திமுக தலைவர் சொல்லுவார் மற்றவங்க உக்காந்து கேட்டுக்கிட்டு அதோட போக வேண்டிதான் நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை காணொலியில் நடத்துகிறீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க நேர்காணலில் மட்டும்தான் இவர் வந்து கட்சிக்காரங்க அறிவாலயத்துக்கு வந்தாங்க அதுவும் மற்ற இப்போ போய் டிஆர் பாலு முன்னாடியோ துரைமுருகன் முன்னாடியோ உதயநிதி முன்னாடியோ என்ன பேச முடியும் எல்லாம் அப்படி உகாந்துருந்தாங்க அவ்வளோதான் அதுவும் ஒரு மாவட்டத்தில் பத்து பேர்னா பத்து பேரையும் ஒன்றா அப்படி உட்கார வச்சு இன்ட்ரிவியூ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க தனித்தனியாக இன்டர்வியூ எடுப்பாங்க முன்னெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்தது சரி மாவட்ட ஜெயலலிதா கூட்டத்தையாவது நேரடியாக வர வச்சு பண்ணால் பத்து குறைகள் வரும் பத்து பேர் பேசுவாங்க எல்லோரும் பேச விட்டு கொஞ்சம் இது பண்ணி எடுக்கலாம்னு அதுக்கும் இப்போ வழி இல்லை நான் தான் அதை முதல்ல அதான் பார்த்தேன் கூட்டணோடனே எப்படி நடத்த போகிறாங்கன்னு வழக்கம் போல் காணொலி கூட்டம் அதனால வெறும் இப்படி பண்ண போறோம் இது பண்ணுங்க அது பண்ணுங்க இந்த கூட்டணி அது அப்படின்ட்டு முடியும் பெருசாக ஒன்றும் இருக்காது ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க தான் நம்பிக்கையில் இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா நம்ம கூட்டணி அப்படியே இருக்குது வலுவா இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிச்சுது இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்சுது அதே கூட்டணி அப்படியே இருக்குது அதிமுகவில் தான் ரெண்டாக உடைஞ்சு போயிருக்காங்க அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை மற்ற விஷயங்கள்லாம் மேட்டரே கிடையாதுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஜனங்கள் மௌனமானவங்க அந்த மௌனத்தையும் ஜனங்களுடைய மறதியை டியூன் பண்ணி ஞாபகப்படுத்தினா அதை பிரச்சாரமாக கொண்டு போனால் அது திமுகவுக்கு சிக்கலாகும் அந்த வேலையை அதிமுக செய்கிற வரைக்கும் அதிமுக வாய்ப்பு இருக்குது செய்யலைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட்டணி சேர்ந்துட்டு திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு கால ஆட்சி இது வீழ்ச்சியில் இருக்குதுன்னு தைரியமாக அன்புமணி பேசுகிறாரு ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கிற கேள்வி மக்கள் முடிய வரணும் அப்போ அங்கே கூட்டணி அமையாதவரைக்கும் திராவிட கட்சிகளுடைய இது தமிழகம் விழுந்துள்ளது அமைஞ்சிருந்தால் நீங்கள் பேசாமே அவங்க கூட திராவிட கட்சி கூட பேச்சே இல்லைன்னு அப்போ எடுத்தார்ல அந்த முடிவு எடுத்து என்டிஎல பேசியிருந்தால் அன்புமணி சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ரிப்போர்ட்டர் யாரும் அந்த கேள்வி கேட்கல பாமக காடுவெட்டி குரு அவங்களுடைய அந்த இது வந்து அவங்க டீம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அதனால் இது ஆரம்பிச்சிடுச்சு இதை அதிமுக எப்படி பயன்படுத்த போகிறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க வேண்டியது இன்றைய இது இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டை சரிங்க சார் நாளைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிப்பாங்க எந்த தொகுதி நிற்க போகிறோம் திமுக ஸோ நாளைக்கு வந்து நிறைய இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் இனிமேல் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க எல்லா அரசு கட்சிகளும் இப்போ வந்து எல்லாம் எப்படி சொல்றது இது வரைக்கும் மனசில் என்னென்னலாம் தேக்கி இருக்கிறார்களோ அதெல்லாம் வந்து வன்மமாக கேக்குவாங்க வன்மமாக கக்குவாங்க ஸோ தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி ஓகே